நாய் கண்டா விடாதுன்னு மத்தவங்க கிண்டல் பண்ற அளவுக்கு நம்ம ஒல்லியா இருக்குமே. சாமா ஜிம் போய் ஜாயின் பண்ணலாமா? ஹைடா. ஆமா அஜினி மோட அழகி. ஏதாச்சும் புதுசு புதுசா பேர் வைக்காத. சரி விடு, நான் என் வாழ்க்கையிலே ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம்னு இருக்கேன். ஆபீஸ் விட்டு போக போறியா? எப்ப இருக்கீங்களா எல்லாரும்? சரி என்னன்னு சொல்லு. நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன்ல, அதான் ஜிம்முக்கு போய் உடம்பேத்தலாம்னு இருக்கேன். நல்லது தானேடா போ. அதுல ஒரு சிக்கம் இருக்கு. என்ன சிக்கம்? பசங்களுக்கு ஏத்த நல்ல ஜிம் எதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நான் வேணா சிம்பிளா சொல்லட்டுமா? ஒன்ன மாதிரியே நிறைய பேருக்கு தங்களோட ஹெல்த் மேல திடீர் அக்கறை வந்து அந்த ஆர்வத்துல ஜிம்க்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எந்த ஜிம்மை சூஸ் பண்றது அப்படிங்கறதுல ஒரு பெரிய குழப்பமா இருக்கும். சில பேர் ஏதாவது ஒரு ஜிம் அப்படின்னு சொல்லி நிறைய காசு கொட்டி சேர்ந்துட்டு கடைசியில ஏன்டா இங்க சேர்ந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாடா, என் ஃப்ரெண்டு கூட இப்படி ஃபீல் பண்ணி ஜிம் போறது நிப்பாட்டிட்டான். இந்த மாதிரி எதுவும் நடக்காம இருக்க ஜிம் பத்தி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு போய் சேரது நல்லது. சொன்னா தெரிஞ்சுக்க போறேன். ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கிற ஜிம்மா பார்த்து சேராமா, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஜிம்மா பார்த்து சேரணும். ஒரு வாரத்துல அந்த மாதிரி சீக்கிரமா பண்ண முடிஞ்சா நல்லது தானே? முத விஷயம் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் பண்ண முடியாது. இத்தனை நாளைக்குள்ள நாங்க இதை பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆள் சேர்க்க பாப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட பாடி டைப் வெயிட் எல்லாமே டிஃபர் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் ரேஞ்சும் டிஃபர் ஆகும். ஓஹோ, இப்படிலாம் வேற பண்றாங்களா? ஆமாடா, அடுத்தது ஏர்லி பேக்கேஜா இல்லாம மந்த்லி பேக்கேஜா போட்டுதான் ஜிம் ஜாயின் பண்ணணும். மாசத்துக்கு கொடுக்கற காசை விட வருஷத்துக்கு கொடுக்கற காசு கம்மியா தானே வரும், அதனால கொஞ்சம் சேவ் பண்ணலாம்ல? அது அப்படி இல்லடா, ஜிம்ல ஜாயின் பண்ணும்போது இருக்கிற ஆர்வம் அப்படி கண்டினியூ வச்சுனா பரவாயில்ல. ஆனா நிறைய பேர் ஃபீஸ் கட்டி சேர்ந்துட்டு ஒரு மாசம் முழுசா போகிறதே டவுட்டா இருக்கு. அப்படி இருக்கிறவங்க எல்லாம் ஏர்லி ஃபீஸ் கட்டினாங்கன்னா அவங்களுக்கு மொத்த காசும் லாஸ் தான். அதனால நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க மந்த்லி ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கிறது நல்ல ஆப்ஷனா இருக்கும். 2+2=4. நீ சொன்ன ஆங்கிள் யோசிக்கும் போது கரெக்டா தான் இருக்கு. நீ நெக்ஸ்ட் சொல்லு. இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் உன்னுடைய ஃபிட்னஸ் கோல் என்னங்கிறதுல நீ கிளியரா இருக்கணும். வெயிட் குறைக்கிறது, ஒல்லி ஆகுறது, சிக்ஸ் பேக் வைக்கிறதுன்னு இப்படி எது வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஜிம்ல இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணணும்னு நினைக்க கூடாது. உன்னுடைய ஒர்க் அவுட்க்கு எந்த எக்யூப்மெண்ட்ஸ் தேவையோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து பிகினர் லெவல்ல இருக்கிறவங்க ஜிம் பார்ட்னர்ஸோட ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லைனா பர்சனல் ட்ரைனர் வச்சு கரெக்டாக தான் ஒர்க் அவுட் பண்ணுறோமா அப்படிங்கிறத கவனிச்சுக்கலாம். இது மோட்டிவேஷனாகவும் இருக்கும். பார்ட்னருக்கு நான் எங்கே போகிறது? இது அது ஒன்றும் இல்லை. இது சொன்னது எல்லாம் பசங்களுக்கு ஓகே. இந்த பொண்ணுங்க எந்த மாதிரி ஜிம் செலக்ட் பண்ணலாம்? இப்போ நான் சொன்ன எல்லாமே பொண்ணுங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் பொண்ணுங்களுக்கு யூனிசெக்ஸ் ஜிம் வந்துட்டு செட் ஆகலைன்னா பொண்ணுங்களுக்குன்னு தனியாக விமன்ஸ் ஜிம் இருக்குது, அதில் கூட போய் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரி சந்தித்தா, நீ சொல்லிட்டல இதை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். நீங்களும் மறக்காமல் நியூஸ் சேனல் ஹெல்த் குரூப்பை ஃபாலோ பண்ணிவிடுங்க.